சபாநாயகர், துணை சபாநாயகர் உள்ளிட்டோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். பதவி ஏற்புக்கு பின் வாழ்த்துறையுடன் சட்டப்பேரவை நாள் குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. 16வது சட்டப்பேரவையின் முதலாவது கூட்டம் நேற்று தொடங்கியது. இதில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை சபாநாயகர், துணை சபாநாயகர் பதவிகளுக்கான வேட்புமனுவை திமுக சார்பில் சட்டப்பேரவை செயலாளரிடம் முதலமைச்சர் அப்பாவு, துரைமுருகன் ஆகியோர் வழங்கினர். மேலும் நேற்று சட்டப்பேரவையில் சபாநாயகர், துணை சபாநாயகர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேரம் முடிவடையும் வரை வேறு யாரும் வேட்புமனு அளிக்காததால் இன்று சட்டப்பேரவையில் சபாநாயகராக அப்பாவு அவர்களும், துணை சபாநாயகராக கு பிச்சாண்டி அவர்களும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பதவியேற்பு விழா நடைபெற்றது. அவை முன்னவர் துரைமுருகன், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அப்பாவு அவர்களை சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இருவரையும் வாழ்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். பின்னர் நாள் குறிப்பிடாமல் பேரவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. பேரவை துணைத் தலைவர் பதவிக்கு திரு கு பிச்சாண்டி அவர்கள் மட்டும் நியமனம் செய்யப்பட்டு அவரது வேட்புத்தாள் மட்டுமே பெறப்பட்டுள்ளதால் மாண்புமிகு திரு கு பிச்சாண்டி அவர்கள் இப்பேரவையின் துணைத் தலைவராக ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் இப்பேரவைக்கு அறிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு கு பிச்சாண்டி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.